எவன்டா அது? இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன்றத மட்டும் பாருங்க. யாரா? ஐயோ, அந்த கார் திரும்ப வந்துருச்சா? அம்மா பேச்சி, அந்த கார் நம்மள துரத்திட்டு வருது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இஞ்சானே, சீக்கிரமா கார்ல இருந்து குதிச்சிரு. எப்பா பீஜி, இன்னைக்காவது காரு ரெடியா இருக்குமா இல்லையா? எத்தனை வாட்டிதான் நம்ம நடந்து வந்துகிட்டே இருக்கிறது. அட, நீ ஒன்னும் கோவப்படாத சிச்சேனே. இரு, நம்ம போயிட்டு சிமியான் கிட்ட போய் கேப்போம். என்ன தலை, காரு ரெடி ஆயிடுச்சா? அட்ட அட்ட, யாரு வந்திருக்கா பாரு? பீஜியும் சிச்சாடு வந்திருக்காங்களா? தல தீபாவளிக்கு வெளியே போயிட்ட, அதனால காரை மறந்துட்டப்பா. ஆட்ட மொட்டை மண்டையா, நீ தானடா ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. அட என்னப்பா பிஜி, இன்னைக்கு நம்மளுக்கு நடராஜா சர்வீஸ் தானா? போச்சு. அடே தேங்காய் மண்டையா, காசு மட்டும் வாங்கினல்ல, காரை கேட்டா தல தீபாவளிக்கு போயிட்டியா? டேய், என்னடா அது, நம்மளோட காரு மாதிரி இருக்கு. அட மொட்டை மண்டையா, காரு நீ ரெடி பண்ணிட்டியா? சர்ப்ரைஸ் எப்படி? அட லூசு பயல, நீ என்ன என்னோட லவ்வரா? சர்ப்ரைஸ்ன்ற எப்படியோ ஒரு வழியா நம்மளோட காரை ரெடி பண்ணிட்டான் போல இருக்கே. நடந்து போக தேவையே இல்ல, நம்மளோட ட்ரீம் பைக். ட்ரீம் பைக்கா? இது காருடா, இத போய் பைக்ன்ற. வா, ஏறு வா, போயிட்டு நம்ம ஒரு ரைடு போலாம். எப்பா பிஜி, என்னது சவுண்ட் இப்படி இருக்கு? எப்பா பிரிச்சுட்டானுங்க பிஜி. அப்படியே வேகமா போய் அந்த மொட்டை மண்டைய கிரவுண்ட்லயே ஒரு ரவுண்ட ஓட்டுவோம். வா பிஜி, அழுத்து பிஜி. என்னோட கலர் கலரெல்லாம் ஓடுது. என் வாழ்க்கையில முதல் இப்படி ஒரு கார ஓட்ட போறமே. ஓடா பிஜி, போய் அவனை இச்சு தள்ளிட்டு போறோம். கமன் கமன் கமன், மொட்டைய வரட்டா. அடே வாழு பசங்களா, மரியாதையா கார நிறுத்துக்கடா. அடே நிறுத்த முடியாதுடா சொட்டை, எனக்கு இந்த கார் எங்கேயுமே நிக்காத. ஓடு போடு, வேற மாதிரி இருக்குது. என்னங்க இது, எப்படி இருக்கு கார்? ஐயா போலீஸ்காரு. ஐயா நாங்கல்ல, ஐயா நாங்க தான். சிச்சனே, காரு நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்குது. வேணா நாளைக்கு நம்ம ஒரு லாங் ட்ரிப் போலாமா? வீட்டுக்கு போக போறோம். வீட்டுக்கு போயிட்டு கார் நிறுத்திட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம எங்க போறோன்றத சர்ப்ரைஸ் செஞ்சேன். அதை நீ காலையில எந்திரிச்சு பாரு, அப்பதான் உனக்கு அந்த மொட்டை மண்டைய மட்டும் தான் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பானா. நான் உனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன் பாரு. அட போப்பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், நாளைக்கு தானா? சரி, நான் போயிட்டு இப்பயே தூங்குறேன். தூங்குனாதான் நல்லா இருக்கும். நீ போயிட்டு அதை முறுக்கிட்டே இருக்காத, அப்புறம் பெட்ரோல் தான் வீணா போயிடும். சரி வா, போயிட்டு தூங்கிட்டு காலைல வந்து பாப்போம். இல்லைன்னா நான் காருக்குள்ளேயே படுத்துக்குவாப்பா. அப்ப நைட் எதனா பேய் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல சின்சான். ஓகேவா? அம்மா, நானும் உங்ககிட்ட வந்துடுறேன். பிராங்க்லினு ஏப்பா, மனச மாத்திக்கிட்டேன்ப்பா. வாப்பா உள்ளேயே போய் நம்ம சொகுசா தூங்குவோம் சோஃபால. எதுக்கு கார்ல எல்லாம் தூங்கிட்டு? கொஞ்ச நேரம் கம்மனுடுறா சிச்சானே, போய் தூங்குடா. பிஜி வெளியே என்னமோ சவுண்ட் கேக்குதுடா, என் கையெல்லாம் உதறது. என்னன்னு பாரு பிஜி, போய் பாரு. என்னடா டே, எதனா நாய்க சண்டை போட்டுட்டு இருக்குண்டா? ஏதோ ஒரு நாய் வண்டி மேல ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த நாய்களை அட்டிக்கிறட்டின்னு அந்த தெருவை விட்டே ஓட போகுது பாரு. எக்கடா அந்த நாய்? எம்மா, என்னடாது காரு மட்டும் தனியா டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு. அடி சிச்சனே, இது கனவா இருக்குமோ?
ஐய், இது கனவுல்ல உண்மைதான் போலகுதே. அடே சிச்சடே சிச்சடே, எப்படியாவது கருத்து வெள்ள ஓடிடுறாடே. என்னமோ ஒண்ணு வெளியே டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு. ஏண்டா மாசம் மாசம் இப்படி ஒண்ணு கிளம்பி வந்துருது? போன டைம் ஸ்கிப்டி டாய்லெட்டு, இந்த டைம் காரா. அடே சிச்சன், எப்படியாவது ஓடி வந்துடுறாடே. இந்த சிஞ்சன் பையன் ஆளையே காணா. ஒருவேளை அந்த காரு சிஞ்சனை போட்டு தள்ளிருச்சோ. ஒரு நாள் நான் உன்ன போட்டு தள்ளுறேன் பாரு. நான் எப்பயோ இங்க வந்துட்டேன்டா. மன்னிச்சிடுற, அவசரத்துல தான். என்ன என்னமா சவுண்ட் கேக்குது வீட்டுக்குள்ள. ஐயோ, என்ன கருமண்டா இது! எப்படி அந்த கார் இந்த இடத்துல வந்துச்சு? சின்சானே, இது சரி வராது. இந்த காரு நம்மள தான் டார்கெட் பண்ணது போலகுது. எப்படியாவது இங்கிருந்து நம்ம தப்பிச்சிடணும். அட பிஜி, நமக்கு முன்னாடிதான் செவுர் இருக்குல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? அந்த காரனால வர முடியாது. நீ ஒண்ணும் பயப்படாத. அடே ஆள உடுக்கடாடே, இந்த காரு எப்படியோ உடைச்சிட்டு வந்துடும் போல இருக்குது. சின்சானே, அப்படியே என் பின்னாடி ஓடி வந்துரு. எப்போ என்ன விட்டுருங்கடா அம்ம. ஐயோ, காலு ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு போல இருக்குது. இதுக்கு தான்டா செகண்ட் ஃபோல் இருக்கிற வீட்டுக்கே போகக்கூடாது. எதனாவது ஆத்திர அவசரம்னா ஓட முடியாது. அடே சின்சானே, எப்படியாவது எங்கேயா பொந்துக்குள்ள ஓடி வந்துடுறா. எம்மா கா, அப்பா, நல்ல வேலை காலு இவ்வளோ தூரம் இருந்தா நம்ம ஈஸியாக தப்பிச்சிட்டோம். ஐயோயோ, இந்த ஓடி வரக்குள்ள வாடா 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 சிச்சானே, வந்துரு, திரும்பி பார்க்காத. பீச்சி மரத்த பயத்த கட்டிட்டாங்கடாடி. இங்க என்னடா நடக்குது? எதுக்குடா அந்த காரு நம்மள துரத்துது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிச்சானே, உன்ன மாதிரிதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. இந்த இடத்த விட்டு நம்ம ரொம்ப தூரமா போயிடுவோம், இல்லைன்னா அந்த காரு நம்மள ஃபாலோ பண்ணி வந்துரும். அர்த்த ராத்திரில நம்ம எங்க போறது? நம்ம கிட்டதான் வழியே இல்லையே. அவ்வளவுதான், நம்மட்டு காரு கூட இல்ல. நம்ம காரு அது என்னமோ பண்ணிடுச்சுடா. நீ வேற ஏன் சின்சான், வா இங்க எங்கனாவது காரு கிடைக்குதான்னு பாப்போம். நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்கல்ல, இந்த வீட்டுல போய் பாக்கலாம். அடே சிச்சன், இந்த போலீஸ்கார் இருக்குது, இந்த எடுத்துட்டு போயிடுவோம். வா, போலீஸ்கார் அங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே, காலையில நம்ம பாத்துக்கலாம். வா வா சிச்சன், சீக்கிரமா வந்து ஏறு. ஐயோ, இவன் வேற ரொம்ப பொறுமையா தானே வந்து ஏறுவான். எவன் பண்ணி வச்ச வேலைன்னு தெரியல. பார்த்து சிச்சானே, சீட் பெல்ட் எல்லாம் போட்டு உக்காந்துக்கோ. எப்படியாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடணும். ஓடுறா ஓடுறா ஓடுறா. இப்போ இந்த காரு கிட்ட மட்டும் சிக்கணும், நம்மள ஏத்தியே சட்னி ஆக்கிடும் போல. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிப்போம், காலையில வந்து பாக்கலாம். சரியா? எப்படியோ அந்த காரு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பிஜி, பின்னாடி என்னமா வர மாதிரி இருக்கு? பின்னாடி ஏதோ வருது. பிஜி, அத முட்டா பையில, உனக்கு பயத்திலயே? ஐயோ, பின்னாடி என்ன, அந்த கார் துரத்திட்டு வருது, அதுவும் பறந்துட்டு வருது. அடே சிச்சன், கெட்டியா புடிச்சுக்கோ. நான் எவ்வளவு வேகத்துல போறேன்னு எனக்கே தெரியாது. எப்படியாவது அந்த காரு கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகியே ஆகணும். இரு, பின்னாடி வருதான்னு பாக்குறேன். ஐயோ, பறக்குது சிச்சன். எப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா? எப்படியாவது நம்ம இங்க எங்கடாவது தப்பிச்சிடலாம். ஐயோ, இப்போன்னு பார்த்து இந்த ஊரில் எங்கேயுமே கோவில் இருக்காதே. இருந்திருந்தா காஞ்சனா கிட்ட எப்படி எஸ்கேப் ஆனாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு கோயிலேருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். சின்சான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லும் போது கார்லேருந்து குதிச்சிரு சரியா? கரெக்டான ஸ்பாட் வந்து நான் சொல்கிறேன். எதிரி என்னது கார்லேருந்து குதிக்கிறதா? நான் என்ன பாலையா நினச்சியாடா? அங்கேயும் இங்கேயும் போயிட்டு குதிச்சு ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. நான் ஒரு குட்டி பையன் சின்சானு. சரி விடு, இந்த பேய்கிட்ட மாட்டி சாவுறதுக்கு பதிலாக எங்கனாவது குதிச்சு லைட்டாக ஒரு காயத்தோட தப்பிச்சுக்கிறேன். நீ சொல்லு பீஜி, நான் டப் பண்ண குதிச்சிடுறேன். சரி சின்சான், ரெடியா இருந்துக்கோ. அந்த காரு எங்க? ஐயோ, இன்னுமே நமக்கு துரத்திட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. சரி சின்சான், ரெடியா இரு. நான் சொல்லும் போது குதிச்சிடு சரியா? 3, 2, 1. ஏ, குதிக்காத குதிக்காத, இருறா இருறா இருறா. நான் சொல்லும் போது குதி சரியா? இப்ப குதிரா சின்சானே. வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி. வா, இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அந்த காரு நம்மள பாக்கலன்னு நினைக்கிறேன். எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துரு சின்சானே. அப்பாடா, எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சின்சான் பையன் எங்க போனான் தெரியலையே. ஐயோ, என்னமா ஒண்ணு இருக்கிறதுல துரத்திட்டு வருது. ஓ சின்சானா? அடே சின்சான், எப்படியோ ஒரு எஸ்கேப் ஆயிட்ட போல இருக்குதே. சரி வா, நம்ம இருக்கிறதுலே ஹைட்டான பில்டிங்கா போயிடுவோம். அப்பதான் அந்த காரனால வர முடியாது. எங்க வா, இந்த பில்டிங்கோட மேல போயிடலாம் சின்சான். அதுதான் கரெக்டா இருக்கும். பிஜி, இதுக்கப்புறம் கார் இங்க வராதல்ல? சொல்லு பிஜி, இதுக்கப்புறம் கார் இங்க வருமா வராதா? ஏன் கேக்குற சின்சான்? எனக்கு தெரிஞ்சு வராதுதான் நினைக்கிறேன். நீ ஒண்ணும் பயப்படாத சரியா? அதான் நான் இருக்கேன்ல. ஓகேப்பா, நல்லது. நல்ல வேலை, இப்ப நான் போயிட்டு ஜாலியா நிம்மதியா தூங்குவேன். காரு வந்தா மட்டும் எழுப்பி விடு பீச்சி சரியா? அட கொய்யால, இருடா காரு ஓட்டுண்டா. உன்னை எலுமிச்சம்பள மாதிரி வச்சு அந்த காருக்கு நசுக்கறனா இல்லையான்னு பாரு. தி நெக்ஸ்ட் டே. தா
நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ சின்சான். இப்ப நம்ம வீட்டுக்கு போக போறோம். அங்க அந்த காரோ லாரியோ எது இருந்தாலும் சரி, மண்டை மேல அடிச்சு அந்த காரை சல்லி சல்லியா நொறுக்கிட்டு நம்மளோட வீட்டை திரும்பவும் நம்மள எடுத்துக்க போறோம் சின்சான். இன்னைக்கு நானா இல்ல அந்த காரான்றத பாத்துருவோம். ஆசைப்பட்டு வாங்கின காரு அங்க ஓரமா சதறி கிடக்குது. ஐயோ, கண்ணாடி எல்லாம் சொல்லி சொல்லியா அந்த காரு உடைச்சிருச்சு போல. இதுக்காகவே உன்னை பாரு, உன் நாலு டயரை கலட்டி என்ன பண்றன்றத மட்டும் பாரு. இஎம்ஐல வாங்கின காருடா இது, காசோட அருமை தெரியுமாடா உனக்கு. இருடா சிச்சான், இன்னைக்கு அவனை போயிட்டு என்ன பண்றன்றத மட்டும் பாரு. என் கையில மட்டும் அந்த காரு சிக்கட்டும், அடிச்சு அப்படி நொறுக்கிடு. எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு நீயும் குச்சி எடுத்துக்கோ சிச்சான். ஆஹா, என்னடா இது, அந்த காரை காணா பாத்தியா? என்ன ஒரு பயம் இருந்தா நான் வந்துடக்கூடாதுன்னு எஸ்கேப் ஆகிய ஓடி இருப்பான். அந்த பயம் இருக்கணும்டா. இருங்க, வீட்டுக்குள்ள எங்கனா இருக்கானான்னு பாத்துப்போம். ஓகே, வீட்டுக்குள்ளேயோ எங்கேயுமே இல்ல, அவ எங்கேயோ தெரிச்சு ஓடிட்டான் போல இருக்குது சிச்சானி. அந்த கார் ஏதோ போனது போயிடுச்சுன்னு சந்தோஷப்படு. இப்ப நம்ம காரை போய் ரெடி பண்ணலாம், சரியா? வா பிஜி, நம்ம போய் காரை ரெடி பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு கார் மட்டும்தான். ப்ளீஸ் வா, போலாம். சரி வா, நீ ஏதோ கெஞ்சி கேக்குறனால நான் ஓகே சொல்றேன் சிச்சான். இல்லைனா அந்த காரியும் பொறுக்கிட்டு போய் அவனாவது காயிலாங்கடையில போட்டுற போறான். அதுக்கப்புறம் அதுல கிடைக்கிற பேரிச்சம்பளம் கூட நமக்கு தேராம போயிட போகுது. ஐயோ, நம்ம வேற அந்த மொட்டை மடையனை வேற அடிச்சுட்டு வந்துட்டோம். அப்ப வேற எவ்வளவு காசு வாங்க போறான்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன? ஓ டே காரு, அம்மா டே சிச்சானு, அந்த காரு நிக்குது, எப்படியா தப்பிச்சு ஓடிடுறாடே. ஐயோ, என்ன ராத்திரில வரணும்னு பார்த்தா பகல்ல வந்து நிக்குது. அடே சிச்சான், வந்துரு வந்துரு வந்துரு, அந்த மோசமான கார் அங்க நிக்குது பாரு. என்ன, கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்குது. என்ன சிச்சானு, கையில எங்க வெப்பனை காணா? ஓடி போய் ஏன்னா குச்சி இருந்தா டக்குன்னு எடுத்துட்டு வந்துரு. இரு, நானும் குச்சி எடுத்து கையில வச்சுக்கிறேன். ஓகே, எங்கடப்பா குச்சி? ஆ, கச்சிருச்சு சிச்சானு. இன்னைக்கு அந்த கார் எப்படியாவது அடிச்சு இன்னைக்கு ஒட்டச்சிடணும், சரியா? பிஜி, பார்த்து அந்த கார் ஒன்னும் அடிச்சிட போகுது. மெதுவா போடா, சத்தம் போட்டு போகாதே. அந்த கார் உசாராயிட போகுது. மெதுவா மெதுவா, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு வாடா. என்ன, இந்த காரு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. எப்பா காரு, இது அந்த காரு தானா? இது அதே தான், அவனே தான்டா. அந்த காரே தான் சிச்சேனு. ஆனா இந்த கார் இன்னும் கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்குது. ஏதோ பெரிய பருப்பு மாதிரி நைட்டு என் காரை போட்டு அடிச்சு தள்ளிட்டு என் வீட்டை ஒட்டச்சிட்டு உள்ள வந்த. என்ன, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது சிச்சேனு. அப்படியே ஏறு. என்ன இந்த கா, ஒருவேளை நைட்ல மட்டும்தான் அதோட ஆவி இது காருக்குள்ள வருமோ? என்னடா அது, ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சைலண்டா வா, இப்ப நான் என்ன பண்றேன்றத மட்டும் நீ பாரு. அடே பேஜி, இந்த பேய் கார் எடுத்துட்டு நம்ம எங்க போறோம்? தேவையில்லாம எதனாவது பண்ணி மாட்டி விட்டுறாதரா என்ன? எதுலயாவது இவன் என்னெல்லாம் பண்ண போறானோ. அடே பிஜி, இங்க எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதுவும் இந்த மலை கிட்ட? என்னடா இந்த கார் மாடர் பண்றதுக்கு நீயே பிளான் போட்டு கொடுக்கறியா என்ன? ஆசையாசையான வாங்கின ஹீரோவை என்ன ஒரு தைரியம் இருந்தா இந்த காரு கை வச்சிருக்கு சிச்சான். இந்த கார் இங்க கூட்டிட்டு வந்ததே இதை அடிச்சு சாவடிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு இந்த காரை அடிச்சு தம்சம் பண்ணி அப்பளமாக்கிட்டு தான் சிச்சான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே போறோம். நீயும் போயிட்டு எதனாவது எடுத்துட்டு வா. இதை போட்டு காரை அடிச்சு நொறுக்கி எட்டு போய் இன்னைக்கு உனக்கு எவ்வளவு ஆசை தீர ஒட்டிக்கணுமோ ஒட்டச்சுக்கோ. ஏன்னா நைட் ஆச்சுன்னு வச்சுக்க, ஏன் அவ்வளவுதான். இந்த காரு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பேய் பிடிக்காதனா ஆரம்பிச்சிடும். மொத்தமா சேர்த்து கொளுத்துட்டு போயிடலாம். அதுதான் நமக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. இனிமே வந்த அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா நீ காரா மட்டும் வந்துடாத என் முன்னாடி. இதுதான் நிலைமை. எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா எங்க ஹீரோ மேலேயே நீ கை வச்சிருப்ப. இன்னைக்கு உன்னை எரிச்சு எங்க தீபாவளியை நாங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். அடே சிச்சாடே, அந்த எண்ணெயில கால் வச்சிடாதரா. அட முட்டாப்பையில காலை வைக்காதுன்னா அங்கதான் காலை வச்சு நில்லு, தள்ளிக்கோ. இப்ப பர்ற காரு எப்படி வெடிக்க போகுதுன்னு. 3, 2, 1. சாரிப்பா, அந்த ஃபயர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அங்க போல இருக்குது. சூப்பர், அங்க பத்தியா சிச்சான், அருமையான காட்சியா ஓடிக்கிட்டு இருக்கு. கழுத்த இருக்குது. இருடா சிச்சன், என்கிட்ட இதுக்கு ஒரு வேற வழி இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணி பாப்போம். நான் இந்த காரை சாதாரணமா நினைச்சிட்டேன் போல இருக்குதே சிச்சானே. அப்படியே அவன் காதை பொத்திக்க பாப்போம். இப்ப பாருடா, ஆ, கண்ணாடி உடையுது. சூப்பரு, அப்பனா அப்ப நெருப்பால மட்டும்தான் இந்த காரை ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு. அப்பனா ஹெவி வெப்பனை வச்சு இந்த காரை தாக்குனா ஈஸியா உடஞ்சிடும். பாத்தியா, இப்போ 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 இந்த காருக்கு வலிக்கும்ல.
இப்போ அந்த காருக்கு வலிக்கும்ல, கோடை இருக்கிற கார்ல மொத்தமா ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் ஸ்கிராச்சா போட்டு விடுறேன் பாரு. சிச்சானே, நீ சும்மா நிக்கிறதுக்கு நீயும் பதிலுக்கு எதனா பண்ணலாம்ல. அப்புறம் இந்த காரை நான் அடிச்சா இந்த கார் நைட் என்ன பழி வாங்க வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? அதனால இந்த பழி மொத்தமா நீயே ஏத்திக்க பீச்சி. எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை ஐயா. நான் தண்ணி கேன் போட வந்தேங்க ஐயா, அதனால இந்த கார் என்ன எதுவும் பண்ணாது. ஓ அப்படியா? இந்த காரை தப்பிக்க விட்டாதானே என்கிட்ட நைட்டுக்கு வர்றக்கு. இந்த கார் இனியோட சோழிய முடிக்கிறோம் பாரு. ஓகே, இப்ப பர்றா சிச்சா, நீ இந்த லான்ச்சரை வச்சு அந்த காரை எப்படி துவம்சம் பண்றேன்னு இப்போ பர்றா. ஆ, இந்த இடம் கரெக்டாக இருக்கும். தளிக்கோ சிச்சேன், இந்தாடா வாங்கி கூடா. இப்போ பாரு, கரெக்டாக குறி பார்த்து உன்னோட அம்மா அண்ட மலை அடிக்கிறோம். ஐயோயோ, என்னடா அந்த காருக்கு ஒன்றுமே ஆகலை. இரு திருப்பி அடித்து பார்ப்போம். என்னது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த கார் உண்மையாலுமே பயங்கர பவர் தான் போல இருக்குது. அட அட ஆட்டம் கொஞ்சால. ஏய், என்னடா அந்த கார் அப்படியே நிற்குது. அடே சிச்சேன், இது சாதாரணமான காரு மாதிரி தெரில. வா டக்குன்னு ஏறு. ஏ, திருப்பி ரீஸ்டோர் ஆயிடுச்சுடா. இதுக்கு 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 ஐயோ, இதுக்கு என்ன ஒரு கிராச்சு கூட ஆகாத மாதிரி இருக்கேனே. சீக்கிரமா நீ வண்டியில ஏறு. இந்த காரை எங்க எடுத்துட்டு போகணுமோ எனக்கு நல்லா தெரியும். அங்க போனா மட்டும்தான் இந்த காரை நம்மளால அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். வா சிச்சேன், எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அப்போ உங்களை ஒரு காரு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு, அதனால நீங்க அந்த காரை எங்க கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே பிஜி? அயன் மேன் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க வீட்டை அந்த காரை அடிச்சு நொறுக்கிடுச்சு. ப்ளீஸ், அந்த காரை நீங்க அடிச்சு நொறுக்கி அப்பளமாக்கி கொடுங்க ப்ளீஸ் அயன் மேன். இந்த மாதிரி கார் எல்லாம் நொறுக்கிறதுக்குதா இந்த ஸ்டார்க் இருக்கா? நல்ல காரு நொறுக்கி தருவா, அவன்கிட்ட சொல்லு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும், சின்சான்காக கண்டிப்பா நான் இதை பண்ணதான் போறேன். இந்த காரை பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒன்றும் தெரியலையே. வெறும் ஏதோ ஒரு இரும்புல செஞ்சிருக்காங்க அவ்வளோதானே. இப்போ இந்த காரை எப்படி நொறுக்குறேன்றதை மட்டும் பாரு. இங்கிருந்து நம்ம வெளியே போயிடுவோம், இல்லைன்னா என்னோட மேன்ஷனுக்கே அவ்வளோதான். என் பவர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கி காரை கீழே போடுவோம். கண்டிப்பா எந்த காரா இருந்தாலும் ஒன்று நொறுங்கி தானே ஆகணும். இந்த ஹைட்டு கரெக்டா இருக்கும். போ, போயிட்டு வா தம்பி. அவ்வளவுதான், என்ன இந்த கார் ஒரு தூரம் கூட கிராக்கே ஆகலை. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்னோட பவரை யூஸ் பண்றேன். சரி, நான் என் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னடா இது, நம்மளோட இது என்ன இது? இந்த காரு பார்க்க நார்மலா இருக்க மாதிரியே தெரியலையே. என்ன ரொம்ப காண்டேசது இந்த காரு. ஒரு ஸ்கிராச், ஒரு ஸ்கிராச் கூட விழுக மாட்டேங்குது. இவ்வளோ அடிக்கிற ஒரு கண்ணாடி கூட உடைய மாட்டேங்குது. ஓ, அவ்வளவுதான், காரு சோலி முடிஞ்சிருச்சு. வா வா, ஒன்ன வா, இன்னைக்கு வர என்னோட பவர் ஃபுல்லாத்தையும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். இந்த அடிக்கு கண்டிப்பாக கார் ரெண்டா மூணா நொறுங்கி இருக்கணும். எங்க எங்க, என்னடா இது, ஒரு அடி அடிச்சா ஒரு டயர் கூட கல்லுண்டு விழுக மாட்டேங்குது. இப்போ நம்மளோட ஒவ்வொரு பவரா யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான். இந்த வாங்கிக்கோ. ஓ மை காட், டேய் என்னடா இது, விளாட்றீங்களா என்ன? கீழே இருக்கிற இடம் மட்டும் பத்திட்டு இருக்குது, ஆனா கார் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பத்தவே மாட்டேங்குது. உண்மையாவே அந்த கார்ல என்னமோ ஒரு சம்திங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு சிம்சேனிக்கும் பிஜியும் ரொம்ப இது பண்ணிருக்கோம்ல. ஃப்ரெண்டுங்க மேல கை வச்சுனா உனக்கு இதுதான்டா நிலைமை. ஐயோ ஐயோ, என்ன இந்த காருக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குதே. பேசாம இது ஆட பாவி, சுத்தி இருக்கிற இடம் தான் கருகுது. இந்த காருக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது. பேசாம இந்த காரை நம்ம ஹல்க்கு கிட்ட கொடுக்கறதா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அவ்வளவுதான். ஏ ஆமா, தண்ணியில போட்டா கார் ஓடாதுல்ல. கண்டிப்பா அந்த தடவை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, தண்ணியில போயிட்டு எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கார் அவ்வளவுதான், காரு கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கிஸ், பாத்தீங்களா, ஈஸியா நம்ம முடிச்சாச்சு. நல்ல வேலை ஹல்க்கு. ஐயோ ஐயோ, என்ன இந்த கார் இன்னுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இதுக்கு மேல பொறுமையா இருந்தது போதும் டோனி. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இந்த காரை ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஆட பாவிங்களா, என்னடா இது, நமக்குனே வந்து நிக்குது. இதுக்கு மேல நம்மளால முடியாது. போயிட்டு ஹல்க்கு கிட்ட போய் கொடுப்போம். கண்டிப்பா ஹல்க்கால இது பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொன்னே, என்ன அவனுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த காரை மட்டும் சும்மா விட்டுருவனா? இடிக்கு ஓட்ட அடிச்சு அவ்வளோ வக்கிறப்பாரு. இது வரைக்கும் இந்த ஆளுக்கு கிட்ட அட்டி வாங்கினதுக்கு எதுவுமே நொறுக்காம இருந்ததே கிடையாது. நீ மட்டும் என்ன அதுக்கு விதி வழக்கா?
இதுக்கேற்ற விலை காட்டிச்சு ஆஃப் விட்டுறேன் பாரு. தான் வாங்கிக்கோ இதா ஸ்பீக்கரோ. இருக்கு 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 இன்னும் நீ உடையாமல் இருக்கியா? இதா வாங்கிக்கோ இதா ஹல்க் கிறிஸ்மஸ் ஹல்க் கிறிஸ்மஸ் ஹல்க் தண்டர் கிளப்ஸ் இதா ஓடு. காரு கொஞ்சம் கொஞ்சம் அப்பயர் பார்ட்ஸ் கழிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டார் கவுட நான் ஆதிக்க போலசாலி. வா இவங்களோட பீஜி சிச்சடுக்கா நீ பிரச்சனை கொடுக்குற. இனிமே ஒன்னு நான் பார்க்கவே கூடாது. ஒட்ட உலகத்தையே சுத்தி காட்டுற. இதோட உட்டோட சூழி முடிய போகுது. அவ்வளவுதான், காரு கட்டம் ஆயிடுச்சு. அவளுக்கு மேல இந்த காரை ஒன்றும் பண்ண முடியாது. பிஜி சிச்ச நீங்க சொன்ன மாதிரி இந்த காரை சோழிய முடிச்சுட்டேன்ல. இந்த காரை இனிமே ஒன்னும் உபயோகப்படாது. இந்த காரை காயிலங்கடியில போட்ட கூட வாங்க முடியும். காரை நான் அடிச்சு விளையாட வச்சுக்க போறேன். எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேஜி கிட்டையும் சிச்சாட்கிட்டையும் பேச வேண்டியதுதான். ரொம்ப சீனா போட்ட சீனு. எப்பா தேங்க்ஸ்பா ஹல்கு, ஒரு வழியா எப்படியோ அந்த காரை உடச்சு நொறுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆமா ஹல்கு மாமா, எங்க குடும்பத்தையா நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எனக்கு வேணும். இந்த காரை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பத்திரமா வச்சுக்கறேன். ஓகே ஓகே, அப்படின்னா நீயே வச்சுக்க ஹல்கு, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கோ.